ராஜப்பா வா. புள்ள செய்யற புண்ணியந்தா பெத்தவளை மோட்சத்துக்கு அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஏதோ உன்னால முடிஞ்சது என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி வச்சிருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அழக்கூடாது, இவனுங்க கண்ணீரை கூட காசாக்கிடுவானுங்க. நீ முதல்ல வீட்டுக்கு போய் வெந்நீர் போடு, கொதிக்கிறதுக்குள்ள வந்துடுற. தம்பி போ, போன்னு சொல்றேன்ல. போமாட்டேன், அதான் நான் வந்துட்டேனே. போலீஸ்காரனுக்கு சொன்னதான் போவியா? இங்க போலீஸ்காரனுங்களே நான் சொன்னதான் போவாங்க. போமா, அவங்க போறாங்க சார். காசி ராஜன், நீங்க இந்த ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் புதுசா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசா? ஏன் கேக்குறேன்னா, இதுவரைக்கும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்த எந்த இன்ஸ்பெக்டரும் என் சம்மந்தம் இல்லாம சார்ஜ் எடுத்ததில்ல. மன்னிக்கணும், உங்க சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு தெரியாது. நினைச்சேன் ஒரு ஆம்பளைய பிடிக்க வக்கு இல்லாம அவன் ஆத்தாளை பிடிச்சிட்டு வந்தீங்கல்ல, அப்பவே நினைச்சேன். இப்பவாவது இந்த ராஜப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏதோ தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சுக்குங்க, உட்காருங்க. தப்பா நினைச்சுக்க மாட்டேன், நீங்களும் உட்காரலாம். ஏந்திரா ஏந்திரா, தெருப்பொறுக்கி ராஸ்கல். இது என்ன போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சியா இல்ல சாராய விக்கிற சந்தக்கடை நினைச்சியா? நீயா கைய நீட்டின விலங்கு மாட்டுவோம், கலகம் பண்ண விலங்கு மாட்டவே கை இருக்காது. இன்ஸ்பெக்டர், விளைவு தெரியாம விளையாடுறீங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போல, மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிடுறேன். ஆஹா, நீ யார வேணாலும் அடிப்ப, யார வேணாலும் வெட்டுவ, காசு வாங்கிட்டு கலகம் பண்ணுவ, போலீஸ்காரன மிரட்டுவ, இதையெல்லாம் பாத்துக்கிட்டு உங்ககிட்ட கை கட்டி நிக்குவா? நாங்க காக்கி சட்டை போட்டிருக்கோம். சும்மா ஏறு மச்சான், நான் நினைச்சனா ஒரு மணி நேரத்துக்கு மேல நீ இந்த ஊர்லயே இருக்க முடியாது. அப்படி என்ன நான் செய்யக்கூடாத செஞ்சிட்டேன்? உன் தொழிலே தான் நானும் செய்யறேன். நீ அரசாங்கத்துக்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிற, நான் அவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு அடிக்கிறேன். அதான் வித்தியாசம். பத்தலன்னா சொல்லு, பங்கு தரேன். எதுக்கு மேல தகராறு பண்ண மாம, உன் உடுப்பு உன் இடுப்புல இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. வெந்நீர் கோச்சிருக்கும், வர்றேன்.